கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷாவின் வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியான தாயார் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். மறுபடியும் இந்த வெள்ளிக்கிழமையும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய தேசங்கள் ஒவ்வொரு கோவிலை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அங்கே இருக்கிற பெருமாள் தாயார் அவளுடைய சிறப்புகள் உற்சவங்கள் என்னென்னலாம் நடக்கிறது அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் எந்த திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25வது திவ்ய தேசமான திருத்தலைச்சங்க நான்மதியம், அதாவது இப்போ தலைச்சங்காடு அப்படின்னு அழைக்கப்படுற திவ்ய தேசத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாயவரம்லேருந்து ஆக்கூர் போகிற பஸ் ரூட்டு, அங்கே ஆக்கூர்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம்னாக்க இந்த இடத்த நம்ம போய் சேர முடியும். அது மட்டும் இல்லாமல் பூம்புகார்லேருந்தும் இந்த இடம் ரொம்ப கிட்டக்க இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற அற்புதமான திருக்கோவில் தான் திருத்தலைசங்க நான்மதிய திருக்கோவில். இந்த கோவிலில் பெருமாளுடைய திருநாமம் என்ன, என்னென்னலாம் விசேஷங்கள் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் மூலவர் நான்மதிய பெருமாள், வெஞ்சுடர் பெருமாள். நின்ற திருக்கோலத்தில் கிழக்க நோக்கிய திருமுக மண்டலத்தோடு நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். உற்சவர் வியோம ஜோதி பிரான், வெஞ்சுடர் பிரான், லோகநாதன் அப்படின்ற திருநாமங்கள் எல்லாமே இருக்கு. இங்கே தாயார் தலைச்சங்க நாச்சியார், உற்சவர் செங்கமலவல்லி தாயார், தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, விமானம் சந்திர விமானம். இந்த பெருமாளுக்கு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பாடியிருக்கார். இங்கே பெருமாள் சந்திரன், தேவப்பிரதங்கர், தேவர்கள், அவருடைய நித்தியசூரிகள் எல்லாருக்கும் பிரத்யக்ஷமாக சேவை கொடுத்துருக்கார். இந்த இடத்துக்கு ஏன் தலைச்சங்க நான்மதியம் அப்படின்ற திருநாமம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல வந்து சங்ககால தமிழர்கள் எல்லாரும் இந்த ஊரை சுற்றி இருக்கிற கோவில்களில் இருக்கிற பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு தை மாதம் நீராடுதல் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாளாம். அது மட்டும் இல்லாமல் அவள் நீராடிட்டு இங்கே சங்க வியாபாரமும் பண்ணுவாளாம். சங்க வியாபாரத்திலேயே தலைமையான இடமாக இது திகழ்ந்ததுனால தலைச்சங்க பெருமாளுடைய பேரோடு சேர்த்து நான்மதியம் அப்படின்ற பேர் இந்த ஊருக்கு வந்திருக்கு. நான்மதிய பெருமாள் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த கோவிலுக்கும் இந்த பெருமாளுக்கும் என்ன ஸ்தல புராணம் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். புருஷ சுக்தம்ல சந்திரமாமனசோ ஜாதக அப்படின்னு ஒரு வரி வருது. அதாவது பெருமாளுடைய மனசுலேருந்து உருவானவர் தான் சந்திரன். தக்ஷ பிரஜாபதி 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறார். அதில் சந்திரன் ரோஹிணி கிட்ட மட்டும் பிரியமாக இருக்க அதனால் கோபம் கொண்ட பிரஜாபதி சந்திரனுக்கு சாபம் கொடுத்துடுறார். அவர் ஒவ்வொரு ஸ்தலமாக போய் சாப விமோச்சனம் கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்க இந்த ஸ்தலத்தில் வந்து பெருமாளை நோக்கி தவம் இருந்து இந்த புஷ்கரணியில் நீராடினதுக்கப்புறமா அவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிதான். எம்பெருமான் சந்திரனோட வெப்பத்தை போக்கி குளிர்ச்சியை கொடுத்தாராம். அதனால தான் இந்த பெருமாளுக்கு நான்மதிய பெருமாள் அப்படின்ற பேர் வந்திருக்கு. நான்மதிய பெருமாள், நாள்தோறும் மதி என்கிற சந்திரனுக்கு அவருடைய வெப்பத்தை போக்கி குளுமையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய சாபத்தையும் நிவர்த்தி பண்ணி விமோச்சனம் கொடுத்ததுனால இந்த பெருமாளுக்கு நான்மதிய பெருமாள் அப்படின்ற ஒரு திருநாமம் உண்டு. சந்திரன் மட்டும் இல்லை, அங்கே வந்து தன்னை சேவிக்க வர எல்லா பக்தர்களுடைய மனசையும் குளிர வைக்கிற அற்புதமான பெருமாள் தான் இந்த தலைச்சங்க நான்மதியம் அப்படின்ற திவ்ய தேசத்தில் இருந்து சேவை சாதிக்கிற நான்மதிய பெருமாள். இங்கே தாயார் தனிக்கோவில் நாச்சியாராக சேவை சாதிக்கிறா. வைபோக வள்ளியாக பெண்கள் எல்லாருக்கும் சுமங்கலித்தன்மையை அருளக்கூடிய தாயாராகவும் சேவை சாதிக்கிறா. உற்சவர் செங்கவலவல்லி தாயார், 1000 இதழ்களை கொண்ட சிவந்த அழகான தாமரை பூவிலிருந்து தோன்றியதால் இந்த தாயாருக்கு செங்கமலவல்லி தாயார் அப்படின்ற திருநாமம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் எப்படி அடியார்களுடைய மனசை குளிர வைக்கிறாரோ தாயாரும் அவ்வாறே குளிர வைப்பாளாம். அதோட
அடியார்களை தன் அருளால் வசப்படுத்துகிறாள். அத்தனை சிறப்புடைய தாயார் தான் இங்கே நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிற செங்கமலவல்லி தாயார். இந்த கோவிலில் யோக நரசிம்மப்பெருமாள் தாயாரோடு சேர்ந்து ஒரு சன்னிதியில் சேவை சாதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமாக அவருடைய தலைக்கு மேலே வாலில் மணி இருக்குது. ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர் இந்த கோவிலில் சேவை சாதிக்கிறார். பெருமாள் சந்திக்கு எழுத்தாப்பில் பெரிய திருவடி கருடாழ்வாருக்கு சன்னிதி இருக்குது. இந்த திருக்கோவிலில் நித்தியப்படி ஒரு கால பூஜை நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் பவித்ரோத்சவம், ஸ்ரீராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, நவராத்திரி 9 நாட்கள், அத்தோட புத்தாண்டு அதாவது தமிழ் வருஷப்பிறப்பு, மற்ற விசேஷ நாட்களுமே ரொம்ப விமர்சையாக இங்கே பெருமாளுக்கு ஆராதனை நடந்துட்டு வருது. இத்தனை விசேஷமான ஒரு திவ்ய தேசத்தை பற்றியும் அங்கே இருக்கிற பெருமாள் தாயாரை பற்றியும் இந்த வாரம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுட்டது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்திரனுடைய சாப விமோச்சனத்தை தீர்த்து அவனுக்கு குளிர்ச்சியை கொடுத்த அற்புதமான பெருமாள் நம்ம எல்லாரோடையும் எப்பயுமே இருக்கணும். நம்ம எல்லார் மனசையும் குளிர வச்சுட்டே இருக்கணும். தலைச்சங்க நாச்சியார் சமேத ஸ்ரீ தலைச்சங்க நான்மதிய பெருமாள் நம்ம எல்லாரோடையும் இருக்கணும். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு அற்புதமான பெருமாளை பற்றியும் தாயாரை பற்றியும் கோவிலை பற்றியும் அங்கே இருக்கிற விசேஷங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போறீள். அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதை விருட்சாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இன்றைக்கி ஆவணி மாதம் பிறந்தாச்சு. அதோட ஆவணி மாதத்துடைய விசேஷம் என்ன? கிருஷ்ண ஜெயந்தி. கதை விருட்சாவுடைய கிருஷ்ண ஜெயந்தி இன்விடேஷனையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் அதை பாருங்கோ. பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவா கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கோ. எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தரப்படும். மீண்டும் அடுத்ததாக அற்புதமான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.